அம்மாவுக்கு நீங்க எத்தனையோ நியாயம் சொல்லலாம். ஆனா அதோட விளைச்சல நீங்க எப்படி அறுவடை பண்ணுவீங்க? லஞ்சம் வாங்கினீங்கன்னு செய்தியை கேட்டதுமே எனக்கு நெஞ்சு அடைச்சு போச்சுங்க. ஏன் புருஷனா, ஏன் பிரகாஷா எப்படின்னு? சாரி சத்யா. உழைச்சு வராத காசை வச்சு என்னை காப்பாத்துவீங்களா சொல்லுங்க. நீங்க உழைச்சு கொடுத்த காசுல சாப்பிடுறப்போ என் புருஷன் எனக்காக என் மேல இருக்கிற அன்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த காசுன்னு சந்தோஷமா அனுபவிக்கலாம். ஆனா நீங்க வாங்கின லஞ்ச பணத்தை எந்த கணக்குல சேர்ப்பீங்க சொல்லுங்க? எத்தனை பேரோட அழுக அது, கொடுக்கறதும் குத்தம் தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அழுக, எத்தனை கஷ்டத்தோட நியாயமா செய்ய வேண்டிய வேலைக்கு இப்படி லஞ்சம் கொடுக்கறோமேன்னு எத்தனை அப்பாவிங்க உயிர் கசிய காசு கொடுத்திருப்பாங்க. லஞ்சம் வாங்குறது மூலமா இந்த ஜனங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? மறுபடியும் ஏதோ ஒரு பணக்காரங்கிட்டயோ முதலாளிகிட்டயோ அவங்களை சேவகம் பண்ண வைக்கிறது தவிர கஷ்டமா இருக்கு பிரகாஷ். எனக்கு புரியுது சத்யா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரும் செய்யற தப்புக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கலாம், ஆனா உங்க விஷயம் அப்படி இல்லை. தப்பு செய்யறதுக்கு முன்னாடி செய்யாம இருக்கிற நியாயமான காரணங்களை நீங்க யோசிக்கலையே. திலகாக்கா என்ன சொன்னாங்க? பணமே வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க அவங்களே உங்க பணம் அந்த வழியை தெரிஞ்சு அந்த பணத்தை வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு மோசமான வழியா இருந்திருக்கும்? சாரி சத்யா. பிரகாஷ், நீங்க பண்ணது தப்பு. மாமா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஆனா உங்களை வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் எனக்கு இருந்தா முதல்ல அதை நான் தான் செஞ்சிருப்பேன். லஞ்சம் வாங்கி அந்த காசுல சாப்பிட்டு உயிர் வாழறதை விட அந்த வேலையை விடுறது உத்தமம் இல்ல? உங்க இடத்துக்கு ஒரு நேர்மையான ஆள் வர்றதுக்கு நாம அனுமதிக்கலாமே. சத்யா, என்ன பேசிட்டே போற? நான் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் என் பழைய கோவத்தெல்லாம் விட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் இன்னும் விடலைங்கிறதுக்கு சாட்சியா தான் இப்ப உங்க கோவம் இருக்கு. அக்கா, என்ன வேணும்? அவ எந்திரிச்சிட்டானா? தெரியலக்கா, ஆனா இன்னும் கீழே வரலக்கா. அக்கா, எப்படியாவது அவன் ரெக்கார்ட் பண்ணதை வாங்கி முதல்ல அழிச்சிருக்கா. அதுக்கு தானடி காத்துட்டு இருக்கேன், அவன் வந்த பாடலையே. என்னக்கா இது, இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம். இப்ப பாரு, நாம அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இரு இரு, சமயம் பார்த்து வேட்டு வைப்போம். அங்க இறங்கி வர வர போ. நாங்க போ. பிரகாஷ், இந்த காஃபி. பிரகாஷ் அண்ணே, என்னமா? நேத்து காயத்ரி தான்ப்பா உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா பேசினா. அப்படியாமா? ஆமா ஆமாப்பா, காயத்ரி தான் நடந்த விஷயங்கள்ல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னான். எல்லாத்துக்கும் மேல நான் தப்பு செஞ்ச போதெல்லாம் என்ன மன்னிச்சிங்களே மாமா. பிரகாஷ ஏன் மன்னிக்க கூடாதுன்னு கேட்டான். அந்த கேள்வி தான் என்ன யோசிக்க வச்சது. பிரகாஷ், இனிமேலாவது பார்த்து நடந்துக்கப்பா. நீ எங்களுக்காக திருந்துறியோ இல்லையோ, உங்க அன்னிக்காவது நீ திருந்திதான் ஆகணும். என்ன பண்ணீங்க? எனக்காக அண்ணி அவ்வளவு தூரம் பேசிருக்காங்கன்னா கேமல நம்பிக்கை இல்லாமையா பேசிருப்பாங்க? நிச்சயம் இவங்க மனசுக்காகவாது நான் நல்லவனா இருப்பேன்பா. இவங்களை பத்தி நேத்துதான் எனக்கு முழுசா தெரிஞ்சது. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அத சொன்னேன்.